வணக்கம் வெல்கம் டு சமேல் இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பனீர் பட்டர் மசாலா வீட்லேயே எப்படி சூப்பராக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா பொரியணும் இது கூட ஒரு அரைக்கப் அளவு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம் ஒரு ஒரு நிமிஷமாவது வதங்கணும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியான அறுக்கின இஞ்சி ஒரு மூணு பெரிய பல் பூண்டு அதை ரெண்டாக வெட்டி சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் இது கூட ரெண்டு பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா மூணு சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும் கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி நெய்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வந்து இந்த நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் இருக்கட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ அது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் உருங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடணும் கூடவே ஒரு அரை கப் தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷமாவது கொதிக்கணும் நம்ம ஆல்ரெடி எல்லாம் வதக்கி தான் சேர்த்துருக்கோம் இருந்தாலுமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்ச மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா இது ரொம்ப கெட்டியாக இருக்குது ஸோ பன்னீர்லாம் சேர்த்து வரும்போது ரொம்ப திக்காயிரும் அதனால ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துலாம் நல்லா கலந்து விட்டு இந்த பன்னீர் வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பன்னீர் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீம் சேர்க்குறேன் இது சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் ஒரு நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சு அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப க்ரீமியான ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷானு சமையல் எளிய முறையில் இனிய சுவையில் நன்றி